ஹாய் ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோகேட், ரிவிட், ஆர்ச்சிடெக்சர் அண்ட் எம்இபி, ஸ்கெட்சப், 3D மேத்ஸ், பிரைமவேரா, டெக்லா, ஸோ இதுவே சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டுட்டோரியல் வந்து என்ன பண்ணியிருக்கோம், தமிழில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ், சைட் ரிலேட்டட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் எப்படி மார்க்கிங் பண்ணுறது, அதுலேருந்து நம்ம என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஓகேங்களா, லிண்டல் எல்லாம் என்ன, ரூஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசிக்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். சேம் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேம் நம்ம யூடியூப்பில் தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். சேம் அதை என்ன பண்ணால் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சேம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும் மெயினாக, ஓகேங்களா. சேம் டுடே சைட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம் நான் கட்டுறேன் அப்படின்னா 10 ரூம்னே கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. எப்படி வேணால் வச்சுக்கலாம், நம்ம 10 ரூம் கட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம வீடியோ போட்டோம், ஓகேங்களா. சிம் அதில் இப்போ ஒரு சுவர் எழுப்புறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கவனிக்கக்கூடிய விஷயங்கள், ஓகேங்களா. மெயினாக ஒரு வால் நான் ப்ளேஸ் பண்ணுறேன், ஒரு 10 நான் வால் கட்டுறேன் அப்படின்னா அந்த வாலில் நம்ம என்னென்ன கவனிக்கணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சைட் சூப்பர்வைசராக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் நான் சிவில் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும், நம்ம அப்போ தான் சர்வே ஆகி போயிட்டு இருக்க முடியும், ஓகே. சேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 ரூம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா லோடு பேரிங் சச்சராக இருந்தாலும் சரி, ஃப்ரேமோட சச்சராக இருந்தாலும் சரி, எப்படியும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கருங்கல் வச்சு அதாவது பேஸ்மெண்ட் வால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கவர் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. சேம் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பீம் கிரேடி பீம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, கிரேடி பீம் போட்டு, ஓகேங்களா, நம்ம எப்படி கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா கிரேடி பீம் ஃபுல்லாக முடிச்ச வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வால் வந்து நான் 10 கட்டுறேன் அப்படின்னா கிரேடி பீமுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்துக்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து குத்துக்கள் போட்டுக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம கணக்கு, ஓகேங்களா. படுக்கள் வந்து எங்கேயுமே கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கள் போட மாட்டாங்க, குத்துக்கள் போட்டாங்க போடுவாங்க, ஓகேங்களா. மேக்ஸிமம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவலிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக. திடீர்னு ஒரு சைட் இன்ஜினியரே வராங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் வேணாலும் சொல்லிடலாம், ஓகேங்களா. சரி எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கிரேடி பீமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குத்துக்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. சரி அந்த குத்துக்கள்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ கணக்கு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரிங் வந்து நம்ம காங்கிரட் போடாமக்குள்ள வந்துருப்போம், கீழேருந்து நம்ம பிடிக்கக்கூடாது, ஓகேங்களா. டேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குத்துக்கள் ப்ளேஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே அதாவது பேஸ்மெண்ட் வாசக்கால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகுது, எவ்வளோ ஹைட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். நீங்கள் அதே ஃப்ளோரிங்கில் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும், கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆகும், ஓகேங்களா. சேம் அதேமாரி ஒரு வால் கட்டுறீங்க அப்படின்னா மெயினாக இந்த பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், அளவெடுக்கணும். சேம் கிரேடி பீமுக்கு மேலே ஒரு குத்துக்கள் வச்சு என்ன பண்ணலாம், அளவெடுத்துக்கலாம். சேம் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வால் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் எவ்வளோ திக்னஸ் ஆஃப் சிமெண்ட்டு, காங்கிரட் சிமெண்ட் வந்து என்ன பண்ணலாம், கலவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கலை வந்து எவ்வளோ நம்ம ப்ளேஸ் பண்ணலாம், ஒரு கல்லுக்கும் ஒரு கல்லுக்கும் அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச், ஓகேங்களா, 1/4 இன்ச் மினிமம், மேக்ஸிமம் போனால் 1/2 இன்ச், அவ்வளோதான், ஓகேங்களா. சேம் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலை வந்து வைக்க மாட்டாங்க. சரி இப்போ இந்த கல் வரி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு வால் எழுப்புறோம் அப்படின்னா அந்த வாலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கல் வந்து ப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. சேம் நீங்கள் வால் கட்டி அந்த இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு கண்டாய் வரும். சேம் அது எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு வரி போடுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். சேம் இந்த வாலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா. சேம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, உங்களுக்கு ஒரு கிரேடி பீம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சேம் கிரேடி பீம் மேலே குத்துக்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கல் தான் இது. சேம் அதுக்கு மேலே நீங்கள் இப்போ இந்த இந்த கல் தான் நம்ம ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அந்த கல் ஸ்டார்டிங் இந்த வரி தான் ஸ்டார்டிங் அப்படின்னா இதிலிருந்து அதுக்கு அடுத்த வரி நம்ம போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது இது ஒரு கல் இது ஒரு கல், ஓகேங்களா. இந்த ரெண்டு கல்லுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுமோ ஜாயின் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. சேம் இங்கே ஒரு கல் அல்லது இங்கே ஒரு கல், சேம் இதுமாரி தான் என்ன பண்ணியிருப்போம், கல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்போம். சேம் நீங்கள் அடுத்த வரி வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம கல் வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. சேம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஜக்காக தான் இருக்கும் உங்களுக்கு. சேம் இங்கே கல் இருக்குன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் இங்கே விட்டுருவாங்க, இங்கே அண்டகேன் இங்கே ஒரு க்ளோஸு அண்டகேன் இங்கே, இதுமாரி தான் என்ன பண்ணுவாங்க, கல் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் நம்ம கட்டணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மேஸ்திரி இருக்காங்க அப்படின்னா புதுமேஸ்திரி, ஓகேங்களா, இப்போ தான் தொழில் புதுசு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஓகேங்களா. மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமல் ஏதாவது மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் சுட்டி காமிக்கலாம், ஓகேங்களா.
எப்பவுமே கல் வரி போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கல் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதில் ரெண்டு கல்லும் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக என்னவும் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. சரி இப்போ இங்கே ஒரு கல் வைக்கிறேன் அப்படின்னா அந்த கல்லுக்கு மேலேயே இன்னொரு கல்லும் அப்படியே பிளேஸ் பண்ணக்கூடாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல் இப்படி போடுறீங்க அப்படின்னா இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி உங்களுக்கு வரும். சரி இதுமாரி ஜாயிண்ட் மாறி மாறி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபெயிலியர் வந்து வராது. சேம் அதேமாதிரி ஒரு வால் எழுப்புறீங்க அப்படின்னா அந்த வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ அரக்கல் முக்கால் அதுமாரி நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வராமல் இருக்கும் உங்களுக்கு. சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டனிங் இங்கே முழுக்கல் போட்டு இங்கேயும் முழுக்கல் போட்டிங்க அப்படின்னா ஒரே ஜாயிண்ட்டில் தான் வரும். அப்போ என்ன பண்ணுங்க இங்கே ஒரு முக்காக்கல் போட்டு சேம் இங்கேருந்து ஒரு கல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அந்த இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வரும் உங்களுக்கு, அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். சேம் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா வாழை எழுப்பியாச்சு ஓகேங்களா. சேம் வாழை நம்ம 10 அடிக்கு நான் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா 10 அடி கட்டுற அளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், சேம் வரி வைக்கிறப்பயே உங்களுக்கு அந்த மட்டப்பாளைய வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கணும் சூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது கோடு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது ரெண்டு வரிக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடு போட்டிருப்பாங்க. சேம் அதுதான் பார்த்தீங்கன்னா சூடு ஒட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சேம் அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கு ஸ்ட்ராங்கு ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து நம்ம பூச்சி வேலை ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா களை வந்து மெயினாக பிடிக்கிறதுக்காக ஓகேங்களா, சொகுத்தில் அட்டாச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த கோடை வந்து போட்டுருவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா கோடை போடாமல் பார்த்தீங்கன்னா பூசுவாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்னாகும் செவுத்தில் வந்து களவை ஒட்டாது ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண முடியும், சிமெண்ட் பாலை நம்ம என்ன பண்ண முடியும் சிமெண்ட் பாலை மிக்ஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ண முடியும் அதை ஃபஸ்ட்டு ஃப்ளோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் களை பூச்சி வேலை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரி இதுமாரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூச்சி வேலை ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. சரி நீங்கள் வரின்னு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸில் தான் வைக்கணும். ஒரு கல் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்துக்குள்ளும் அதே இதில் வைக்கக்கூடாது ஓகேங்களா. ஒரு அரைக்கல் அரை முக்காக்கல் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த கல் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வராது ஓகேங்களா, மாறி மாறி தான் வரணும் ஓகே. சேம் அதேமாரி நீங்கள் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு ஒரு ரெண்டு வால் இருக்குது, இந்த சைடு ஒரு ரெண்டு வால் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா. சேம் இந்த வால்லேருந்து வருது அப்படின்னா இந்த வால் போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீ என்ன பண்ணும் இந்த வால்லேருந்து வர வாலில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல் வரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த பல் வரி வந்து என்ன பண்ணும் இன்சர்ட் பண்ணுறதுக்காக, இங்கே ஒரு வால் வருது பார்த்தீங்களா அந்த வால் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருணும் ஓகேங்களா. அங்கே வந்து ஃபுல்லாக நம்ம அடிச்சிடக்கூடாது, ஃபுல்லாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே ஸ்ட்ராங்கே இல்லை, இந்த சுவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இல்லை. சரி இந்த சுவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் அட்டாச் ஆகணும் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண முடியும் ஒரு ரெண்டு கல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விட்டுருவாங்க உங்களுக்கு, விட்டிங்கன்னா மட்டும்தான் அங்கே வந்து இந்த வாலை வந்து என்ன பண்ண முடியும் இதில் இன்சர்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. சேம் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 10 அடின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 10 அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் 10 அடி அப்படின்னா அந்த 10 கல் 10 வரி 10 அடின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, 10 அடியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்துக்கல் வர மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் போடுவோம் ஓகேங்களா. எப்பயுமே ஒரு இது முடியுது அப்படின்னா அங்கே வந்து குத்துக்கல் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்மெண்ட்னா பேஸ்மெண்ட் ஒரு குத்துக்கல், அதேமாரி 7 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிண்டல் போடுவோம் பார்த்தீங்களா, த்ரோ லிண்டலாக சரி கட் லிண்டலாக சரி அங்கே வந்து என்ன பண்ணுறோம் ஒரு குத்துக்கல் ப்ளேஸ் பண்ணிடலாம். அதேமாரி கிரேடு பீம் மேலே ஓகேங்களா, ரூஃப் பீம் ஓகேங்களா, ரூஃப்னு வரப்ப ரூஃப் ஸ்லாப் வரப்ப அங்கே வந்து என்ன பண்ணலாம் மேலே முடிகிறப்ப இது வந்து கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா அதுமே பண்ணால் மட்டும் தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்கும் கூட உங்களுக்கு, ஏன்னா அதுமாரி நம்ம என்ன பண்ண போகிறோம் கம்பி வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடை வந்து கரெக்டாக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஓகேங்களா. ஒரு வால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெயினாக கல்லும் ஜாயிண்ட் ஆகாமல் ஓகேங்களா, அந்த சந்து அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா. ஒரே ஜாயிண்ட்டில் வரக்கூடாது, ஜிக்ஜாக்காக மாறி மாறி வரணும். ப்ளஸ் இந்த ரெண்டு வால் நான் கட்டுறேன் ஓகேங்களா, எல்லா எப்படியுமே ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா இந்த 4 சேம் கட்டுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லு வரி வந்து என்னது கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும் ஓகேங்களா. சில பேர் பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க ஓகேங்களா, மறந்துட்டு ஃபுல்லாகவே இதை ஜாயின் பண்ணிடுவாங்க, இது வந்து இதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஈஸியாக வெடிப்பு வரதுக்கு ஜாயின் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும் இதில் வந்து இதில் பல்லு வரி விட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஃபெயிலியர் வர சான்சஸ் கம்மி ஓகேங்களா. சேம் இதுமாரி தான் நம்ம என்ன பண்ண முடியும் வால் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். சேம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே லிண்டல் பீமிங் போட்டு அதுக்கு மேலே குத்துக்கல் வச்சு அதுக்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அதோட ஹைட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. நீங்கள் 4 இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும் உங்களுக்கு ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் செட்டு போடுறேன் இல்லை டேப்பராக ஒரு பில்டிங் பண்ணுறேன் அப்படின்னாக்குள்ள உங்களுக்கு மினிமம் ஒரு இந்த சைடில் ஒரு 10 அடி இருக்குது அப்படின்னா இந்த சைடில் ஒரு 8 அடியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த செட்டு வந்து கரெக்டாக போட மாரி இருக்கும் ஓகேங்களா. சேம் அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவர் எழுப்புறாங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப்ஸு. சேம் இது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் நம்ம என்ன சொன்னால் பார்த்தீங்களா கல் வைக்கிறதுக்கும் அடுத்த கல்லுக்கும் உண்டான ஒரு கலவை ஒரு 1/4 இன்ச்சு இல்லை மீறி போனால் ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சுங்களா அதிகம் தான் உங்களுக்கு, 1/4 இன்ச்சு தான் உங்களுக்கு மாமூலாக கரெக்டாக இருக்க ஒரு இதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. சேம் இதுமாரி தான் பண்ண முடியும் நம்ம என்ன பண்ணலாம் வால் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேம் டுடே வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது ஓகேங்களா, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.